இப்போ வந்து நாவப்பழம் சீசன்ப்பா. இந்த சீசனில் நாவப்பழத்தை பற்றி உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது வந்து வயிற்று புண்ணாத்தும் அல்சர் ஆத்தும், இந்த நெஞ்சு கசிக்கிட்டு இருக்குவாருங்க அழுக்கு அல்சரு, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த நாவப்பழம் சாப்பிட்றது. மற்றபடி இந்த இது சக்கரை நோய்ங்கிறாங்கல்ல அது, அப்புறம் கேன்சர் புற்றுநோய்ங்கிறாங்கல்ல அது, எல்லாத்துக்குமே நல்லதுப்பா. இதில் பல நன்மைகள் இருக்குது. அதுக்கு தேவையான இப்போ வந்து அதை வந்து நான் உங்களுக்கு ஜூஸாக அடித்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போமா, வாங்க. நாவப்பழம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேப்பா. இது வந்து நாட்டு சக்கரை, புதினா, இஞ்சி, உப்பு, இது எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதை செய்வோமா, ஆரம்பிச்சிருவோமா? இப்போ நாவப்பழத்தை ஏற்கனவே கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். நாவப்பழத்தில் வந்துப்பா ஒரு சுவை மட்டும் கிடையாது, இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு இத்தனையும் இருக்குது. அது வந்து சீசனில் தான் கிடைக்கும். அதை வந்து கட்டாயம் சீசன் டயத்தில் நாள் தவறாமல் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து காலம்பூரா உங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. இந்த அக்னி வெயில், இந்த வெயில் நேரத்தில் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்தில் வயிறு பிரச்சனையெல்லாம் வரும். அதுக்கு தகுந்தாப்பில் கடவுள் நம்மளுக்கு இப்படி பழங்கள்லாம் நம்ம நாட்டில் கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த ப்ளூபெர்ரிம்பாங்க, அது வந்து புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லது, அதனால் கேன்சரையும் இது சரி பண்ணும். அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களாப்பா, அந்த கலர் தான்ப்பா இதில் ஹைலைட்டு. ஏன்னா அந்த கலர் தான் அந்த கேன்சர் நோயை நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கறது. நம்ம இந்த நேரத்தில் சீசனில் விட்டுறாதீங்க, நாவப்பழத்தை கண்டா வாங்கி சாப்பிட்ருங்க. இது நம்ம அப்படியே சவைச்சு சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. இருந்தாலும் சில பேர் அதை ஒரு மாதிரி துவப்பாக இருக்குது அப்படி இப்படின்பாங்க. அந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம தரலாம், அவங்களுக்கு வயிறு செல்லாமல் போயிடும், அவங்களுக்கெல்லாம் தரலாம். வயசானவங்க எல்லோரும் சாப்பிட்லாம், வாயிலையும் சாப்பி சாப்பிட்லாம். ஆனால் இப்படி ஜூஸாக போட்டு குடிக்கும்போது ரொம்ப பிரியமாக சப்பி ரசித்து குடிப்பாங்க. அதுக்கு தான் நான் இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ நாவப்பழத்தான் நான் நறுக்கி வச்சுருக்கேப்பா. இந்த புதினா நல்ல செரிமானத்துக்கு பித்தத்துக்கெல்லாம் நல்லது, கமகமான வாசமும் கொடுக்கும். அதனால் சும்மா ரெண்டில புதினாவில் போட்டுக்கலாம். இஞ்சி பித்தத்துக்கு, செரிமானத்துக்கு, கொழுப்பை கரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது. தோலை சீவிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் அந்த இந்த இதுக்கு தகுந்தாப்பில் நம்ம போடணும் இல்லையா, அளவாக போட்டுக்கிட்டேன். இப்போ நாட்டு சக்கரை இதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். அவங்கவுங்க இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்கப்பா. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம்ப்பா, ரொம்ப வேணாம். எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் விட்டால் போதும். இப்போ நான் நறுக்கி நான் புளிஞ்சுக்கிறேன். இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸோட இந்த தோலில் வந்து நல்லா வாசம் இருக்கும்ப்பா. கொஞ்சம் தோலை நறுக்கி போட்டுக்கிறேன். இப்போ அப்பத்தா போய் இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேப்பா. மிக்சியில் அழகாக அடிச்சுட்டு வந்தாச்சு. கலர் பாருங்கள், பர்பிள் கலர்னு சொல்லுவாங்க, வயலட் கலர். இந்த கலர் தான்ப்பா கேன்சர் நோயை சரி பண்ணுறது. இதை வந்து நம்ம அப்படியே டம்ளரில் ஊற்றி குடித்தாலும் குடிக்கலாம். இந்த சின்ன குழந்தைய சங்கடப்படுங்க, அவங்களுக்கு வடித்து கொடுக்கலாம். அப்போ நான் வடித்தே காட்டுறேன் உங்களுக்கு, அப்படியே குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லாயிருக்கும். இந்த சின்ன பசங்களுக்கு தரதாக இருந்தால் நம்ம வடித்து கொடுக்கலாம். பெரியவங்களாம் நல்லா சப்பி சுவச்சு நம்ம அப்படியே குடிக்கலாம். இப்படி சரியாக வடிகிறதுக்கு வரலன்னா இதை எடுத்து பெரியவங்க ஸ்பூன் போட்டு அழகாக சாப்பிட்டுக்கலாம்ப்பா. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஐஸ்கிரீம் அது கூட எடுத்து பெரியவங்க நல்லா சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த சின்ன குழந்தைகளுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை என்ன இப்படி திப்பி திப்பியாக இருந்தால் குடிக்காதுங்க. திப்பியெல்லாம் இல்லை, இருந்தாலும் அதுக்கு தண்ணி மாதிரி கொடுத்தா ஈஸியாக நல்லா சந்தோஷமாக குடிச்சிருவாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடித்த மாதிரி. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றி அலசி நம்ம வடிச்சுக்கலாம்ப்பா. ஆயுர்வேதத்துலலாம் கலர் கலராக நம்ம உடம்புக்கு காய்கறியோ பழங்களோ சேர்க்கும்போது நம்ம உடம்புக்கு நோயே வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பழ கலவைகள்லாம் நம்ம சாப்பிடும்போது எல்லா கலர் உள்ள பழங்களையும் நம்ம சேர்க்கறது. சும்மா பெரியவங்கெல்லாம் அப்படியே குடிக்கலாம்ப்பா, இதில் ஒன்றும் வேஸ்ட்டே கிடையாது. எல்லாம் நம்ம வலுவலுன்னு அரைச்சிட்டோமா, அதனால் ஒன்றும் கிடையாது. நான் வடித்த சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கட்டுமே தான் இப்போ நான் உங்களுக்கு வடித்து காட்டுறேன். இது வந்து டஸ்ட்டு கிடையாது, நீங்கள் அப்படியே பெரியவங்க எடுத்து நல்லா ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். இப்போ சுத்தமாக வடித்த ஜூஸை வந்து குழந்தைகளுக்காக நான் இந்த டம்ளரில் ஊற்றுறேன். இப்படி கொடுத்தா குழந்தைய வந்து சந்தோஷமாக ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும், குடிப்பாங்க. அவங்களுக்கு வயிற்றால ஏத்தால போச்சு, இல்லை வயிறு நலிக்கு நலிக்கு போகுது, வயிறு சரியில்லாமல் இருக்குது, வயிற்ற வலிக்குது அப்படின்னாங்கன்னா இப்படி செஞ்சு கொடுத்துருங்க. காலையிலையும் சாயந்தரமும் 3 நாளைக்கு கொடுத்துட்டு, காரம் புளிப்பு இல்லாமல் உணவு கொடுத்துட்டு, நல்ல மோர் கஞ்சியாக கரைச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள்
எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கிற தேவையில்லை. இதே உங்களுக்கு சரியான மருந்தாக இருக்கும். இதை வந்து பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும்ப்பா. இப்போ இந்த நாமப்பழம் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை, வயசானவங்க கூட குடிக்கலாம், எல்லாருமே குடிக்கலாம், ஆண் பெண் எல்லாமே குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே சரியாகும். பெரியவங்க குடிக்கும்போது அதோட நீங்கள் வடிக்கவே வேணாம் கொடுங்க, சின்ன பசங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுங்க. கேன்சர் நோயை கட்டுப்படுத்தும், சக்கரை நோயை கட்டுப்படுத்தும், கேன்சர் செல்கள் வந்து பெருகக்கூடாது. அப்புறம் நார் சத்து இருக்குது, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும், மண்டை மூளையை நல்லா ப்ரெஸ் பண்ணும். அப்படியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த சீசனில் இந்த நாமப்பழத்தை வாங்கி சும்மா வெறுவாயிலையாவது சாப்பிட்டு சாப்பிடுங்க. நான் இதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நாமப்பழத்தை மட்டும் விட்டுறாதீங்கப்பா, சீசனில் தான் நீங்கள் சாப்பிட முடியும், அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது, இதோட இலை மரம் பட்டை எல்லாமே மருத்துவ குணம் உடையது தான். அந்த நாமப்பழம் இலை இருக்கு இல்லையா, நாம மரத்தோட இலை, அதை கூட நம்ம ஒரு ரெண்டு மூணு இலையை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து இந்த புண்ணு அடிபட்டு பிள்ளைய கீழே மேலே வந்து அடிபட்டு வருவாங்க, அப்போ அந்த இலையை கொதிக்க வச்சு அந்த இதை ஒரு டம்ளர் ஊற்றுனா அரை டம்ளராக வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சாதான் இந்த சாரமெல்லாம் இறங்கும். அதை எடுத்து குழந்தைகளுக்கு ஆற வச்சு அந்த இடத்த கழுவி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் மஞ்சள் பொடியோ இல்லை மருந்தோ போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆறும். புண்ணு ஆற்றுறதுக்கு இந்த இலை ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த நாமப்பழத்தோட கொட்டை வந்து சக்கரை நோயை கண்டிக்கும். பழம் மட்டும் இல்லை, கொட்டையும் தான். கொட்டை ரொம்ப முக்கியம் இந்த சக்கரை நோய்க்காரவங்களுக்கு. நாட்டு மருந்து கடையில் கூட உங்களுக்கு நாவல் பட்ட பொடி விற்கும், அதை வாங்கி கொண்டு நீங்கள் செய்யலாம். இல்லை நீங்கள் வீட்டிலேயே கூட தயாரித்து காலையிலேயும் சாயந்தரமும் ஒரு அரை ஸ்பூன் சுடுதண்ணிலேயோ இல்லை பச்சை தண்ணியோ நீங்கள் கலந்து குடிச்சிங்கன்னா இந்த சக்கரை நோய் வந்து கண்ட்ரோலில் இருக்கும்ப்பா. இத்தனை ஒரு நன்மை இருக்கிற நாவப்பழத்தை நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். இதே மாதிரி இன்னொரு வைத்தியத்தோடு அப்போ தான் வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். Watch it only on BSLU.